சுப்பையா கொலை வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேரை விடுவித்த ஹைகோர்ட் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் 9 பேர் 4 வாரத்தில் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கடந்த 2013 செப்டம்பர் 14 மருத்துவர் சுப்பையா வெட்டி கொல்லப்பட்டார். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேரை விடுவித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு தற்போது உச்சநீதிமன்றம் ஏற்றுள்ளது. குற்றவாளிகள் 9 பேர் 4 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கடந்த 2013 செப்டம்பர் 14 மருத்துவர் சுப்பையா வெட்டி கொல்லப்பட்டார். மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு குற்றவாளிகள் 9 பேரை விடுவித்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.